மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ்ல எல்லாமே ஓவரால் மில்கிங் மிஷினை பத்தி பார்த்துருப்போம். ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலா அதாவது பேசிக் மாடல் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்க நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மிஷின் தான் நானோ மில்கிங் மிஷின். இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே காம்பாக்டா இருக்கும். நீங்க வந்து ஈஸியா நீங்க தூக்கிட்டு கூட போய்க்கலாம், இல்லைன்னா மாடு கூட நீங்க எடுத்துட்டு வந்து பக்கத்துல கட்டிக்கலாம். ஸோ வெயிட்லெஸ் தான், நீங்க ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதை சிறு பண்ணையாளர்களுக்கு வந்து இந்த மிஷின் போதுமானதாக இருக்கும். இது பாத்தீங்கன்னா நார்மலா 1-5 மாடு நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த மிஷின் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய இடத்துல கரண்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படிங்க போகும்போது நீங்க வீட்டில் யூபிஎஸ் வச்சிருந்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து நீங்க யூபிஎஸ்ல கூட நீங்க தாராளமா ரன் பண்ணிக்கலாம். நார்மலா பம்ப் பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு, ஆயில் பம்ப் அண்ட் ட்ரை பம்ப் இருக்கு. ட்ரை பம்ப் வந்து நம்ம யூஸ் பண்றது கிடையாது, ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நாய்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், பம்ப் வந்து மோட்டர் வந்து சீக்கிரம் இதாயிடும். ட்ரை பம்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து மோட்டர் கெட்டு போயிடும். ஸோ அதனாலதான் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து ஆயில் பம்ப் தான். பெட்ரோல் பங்க் கிடைக்கிற இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகேவா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் நீங்க மாத்திக்கிற மாதிரி இருக்கும். ஆயில் கேன் பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பிடிக்கும். இந்த மிஷினோட மோட்டர் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 1/2 HP. இதோட பம்போட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 150 LPM. நிறைய பேர்கிட்ட இருக்கிற பயம் என்னன்னா மிஷின் போட்டோம் அப்படின்னா மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ இல்லையோ அந்த மாதிரி ஏதாவது பயம் இருக்கும். ஸோ நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் பல்சிட்டர் மாடல் தான் யூஸ் பண்றோம், அதாவது மசாஜ் டைப்பு. ஸோ அந்த மிஷின் போட்டிங்க அப்படின்னா மாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி பால் குடிச்சா அதோட ஃபீல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். கேனு வேக்கம் டேங்க் எல்லாமே நம்ம SS304 ஃபுட் கிரேட் தான் யூஸ் பண்றோம். ஸோ சீக்கிரம் வந்து துருப்பிடிக்காது. அதே மாதிரி கேன் மூடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டா தான் கொடுத்துருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா நம்ம பால் வந்து கறந்துட்டு இருக்க போகும்போது கேன் வந்து ஃபில் ஆயிடுச்சா இல்லையாங்க டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க ஓபன் பண்றது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓபன் பண்ணி பாலை வேற கேன்ல மாத்திட்டு கூட நீங்க மறுபடியும் நீங்க அதே கேன் யூஸ் பண்ணிக்கலாம். மடியில மாட்டுற லைனரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டா தான் கொடுத்துருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த லைனர் வந்து ஏதாவது டேமேஜ் ஆனா கூட உங்களுக்கு ஈஸியா தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம அது கொடுத்துருக்கோம். ஏன்னா லைனர் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா பால் வந்து டைரக்டா பல்சிட்டருக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ பால் வந்து பல்சிட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா பல்சிட் மிஷின் வந்து ஓடாது. ஸோ அதனாலதான் வந்து அதுவுமே நம்ம டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்கோம். பல்சிட்டரை மட்டும் நீங்க பால் கறந்து முடிச்சுட்டு சேஃப்டியா ஒரு கவர் போட்டு கட்டி வச்சிட்டீங்கன்னா மிஷினுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் வேக்கம் டேங்க்னு சொன்னது பாத்தீங்கன்னா இதுதான். இதுல பாத்தீங்கன்னா நீங்க மிஷின் ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா அதோட சில ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆயிருக்கும் சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் எங்குமே போயிருக்காது, இந்த வேக்கம் டேங்க் உள்ளதான் வச்சிருப்போம். ரெஃபரன்ஸுக்கு கூட நாங்க செக்லிஸ்ட்ல வச்சிருப்போம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கூட நீங்க டைரக்டா எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். இப்போ நீங்க ஒரு மிஷின் ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னா புதுசா மிஷின் வாங்க போகும்போது எப்படி யூஸ் பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. எங்க நாங்க இன்ஸ்டாலேஷன் வீடியோ கூட நாங்க தனியா எடுத்து வச்சிருக்கோம், அதையும் நாங்க யூடியூப்ல போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். சோ நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்றதும் கூட உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அதுல பார்த்து உங்களுக்கு புரியலங்க போகும்போது நீங்க கஸ்டமர் கேர் நம்பரும் நாங்க கொடுத்துருவோம். சோ நீங்க அந்த நம்பருக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணி எப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நீங்க அதை கேட்டுக்கலாம். இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு MDM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.